இன்று இந்த புண்ணிய தலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அற்புதமான விசுவாச அனுபவத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதன் மூலமாக என்னுடைய விசுவாசம் இன்னும் கூடுதல் எழுச்சி பெறவும், உங்களுடைய விசுவாசம் இன்னும் கூடுதல் ஆளப்படும்படியாக இங்கே ஒரு என்னுடைய விசுவாச பயணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 5வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலம், 10 வயது சிறுவன். அந்த வயதிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அற்புதமான பதிவை இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி உண்டு. எங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், 9 பிள்ளைகள், நான் 9வது. என்னுடைய தந்தை ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தார், ஆனால் நான் 1.5 வயதில் இருக்கும் பொழுதே மரித்து போனார். ஆகவே குடும்பம் ஒரு நிர்கதியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. 9 பிள்ளைகள், எளிய தாய், வேறு நில வள ஆதாரங்கள் இல்லை. தந்தையினுடைய அந்த ஓய்வூதியம், பென்ஷன் மட்டுமே குடும்பத்திற்கான ஒரே ஆதாரம். ஆனாலும் மிகுந்த நம்பிக்கையோடு அத்துணை பிள்ளைகளுக்கும் சரியான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது தாயினுடைய விருப்பம். ஏராளமான சிரமங்களுக்கு இடையிலும் கூட மிகுந்த விசுவாசத்தோடு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் தவறாமல் சரியாக 8 மணிக்கு ஜபமாலை உண்டு. திருஜபமாலையை அனைவரும் முழந்தால் படியிட்டு ஜபிக்க வேண்டும், பிரார்த்தனையோடு முடிக்க வேண்டும். ஒவ்வொரு 10க்கும் பிறகு அன்னையினுடைய பாடலை பாட வேண்டும். இது ஒரு பெரிய மிலிட்டரி ரூல். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதிய வேளையிலே இந்த ஜபமாலை, மதிய உணவுக்கு முன்னதாக. ஏனென்றால் அன்று மாலை மட்டும் பிள்ளைகள் ஓய்வாக கலந்து பேசி விளையாடி சிரிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் கடைசி ஞாயிறு அது. வீட்டிலே மிகப்பெரிய வறுமை என்று சொன்னேன். அன்று மதிய உணவு இல்லை. காலையிலேயே அன்னை சொல்லிவிட்டால் இந்த மதிய உணவு இல்லை, பொறுத்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மதியம் 12 மணி ஆகிவிட்டது, எல்லோரும் ஜபமாலைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். பிள்ளைகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுகிறோம். இன்றுதான் உணவு இல்லை ஆயிற்றே. உணவு இல்லை என்பதால் ஏன் ஜபமாலை வேண்டும் என்கின்ற கேள்வி மிக இயல்பாக எழுந்தது. ஏனென்றால் சிறு பிள்ளைகளாகிய எங்களிடம் ஆழமாக ஊறியிருந்த ஒன்று, உணவு என்று ஒன்று இருந்தால் அதற்கு முன் ஜபமாலை இருக்க வேண்டும். இன்று உணவு இல்லை, ஆகவே ஜபமாலை தேவையில்லை. ஆனால் என்னுடைய தாய் மிக எளிமையானவள், ஆனால் கடுமையானவள். அதே கடுமையோடு, இல்லை, எல்லோரும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும், நம்முடைய வழக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்று கடுமை காட்டுகிறாள். ஆனாலும் தாயினுடைய கடுமைக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லோரும் சென்று அப்படியே அமருகிறோம் வழக்கத்திற்கு மாறாக. ஆனால் அன்னை கடுமை காட்டுகிறாள், இல்லை, முழந்தால் படியிட்டு தான் ஜபிக்க வேண்டும். நான் தான் மிக சிறுவன், ஆகவே சண்டித்தனம் பண்ணுகின்றேன். உணவு இல்லையே ஏன் என்று சற்று உரண்டும் புரளுகின்றேன். தலையிலே ஓங்கி ஒரு கொட்டு, ஜபமாலை ஆரம்பமாகிறது. ஒரு விதமான தயக்கங்களுக்கு மத்தியில் வழக்கமாக மிக அழகாக கொண்டாடப்படுகின்ற அந்த குடும்ப ஜபமாலை அன்று அவ்வளவாக கொண்டாடப்படவில்லை. 4வது 10 நிறைவடைகிறது, 5வது 10 ஆரம்பமாகிறது. எங்கள் வீட்டு வாசலிலே ஒரு ரிக்ஷா வந்து நிற்கின்ற அந்த மணி அடிக்கின்ற சத்தம் கேட்கிறது. நான் தான் உடனடியாக பின்னால் திரும்பி பார்த்து அப்படியே எழுந்து ஓடுகிறேன். அங்கே வீட்டு வாசலிலே ரிக்ஷா நிற்கிறது. ஒரு மனிதர் அதிலிருந்து வெள்ளையும் சொல்லையுமாக இறங்குகிறார். அவர் ஓடி வந்த என்னிடம் கேட்கிறார்,
என்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி, ஞானமுத்து வாதியார் வீடு தானே இது, நான் குதித்துக் கொண்டு சொல்லுகிறேன். காரணம், என்னுடைய குதிப்புக்கு காரணம், அந்த ரிக்ஷாவிலே தெரிந்த ஒரு பெரிய வாழை குழை, நல்ல பழங்கள், பெரிய பழங்கள், அதை கண்டவுடன் பிரமித்து போய் குதிக்கிறேன். அவர் அந்த ரிக்ஷா ஓட்டி வந்தவரிடம், எல்லாவற்றையும் இறக்கி வைப்பா என்று சொல்லுகிறார். அரிசி, காய்கறிகள், உணவு பண்டங்கள் இறங்குகின்றன. ஜபமாலை முடித்துவிட்டு என்னுடைய தாயும் மற்ற சகோதரிகளும் வெளியிலே வருகிறோம். எல்லோருமே ஒன்றும் புரியாமல் பார்க்கிறோம். அப்பொழுது வந்தவர் சொல்லுகிறார், அம்மா எங்களை உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. அவருடைய பெயராக தேவதாஸ் என்று சொல்லுகிறார். வாதியார் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அவருடைய புண்ணியத்தினாலதான் எனக்கு வேலை கிடைச்சு, அதனுடைய முதல் சம்பளம் கிடைச்சது. ஆகவே அந்த முதல் சம்பளம் அவருக்கு அப்பொழுது 35 ரூபாய் முதல் சம்பளம். அதில் சில உணவு பண்டங்களை வாங்கிக் கொண்டு இந்த ஆசிரியருடைய குடும்பத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். தாய் ஒன்றும் புரியாமல் நினைக்கின்றாள். அப்பொழுது அவரே சொல்லுகிறார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசிரியர் எங்களுடைய கிராமத்திலே தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது, அப்பொழுது அந்த ஊரிலே படிக்காத எல்லோரையும் இரவு கல்வி என்று அழைத்து வந்து அவர்களுக்கு கூடுதலாக பாடம் கற்பித்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்து 5ஆம் வகுப்பு படித்து விட்டதாக சான்றிதழும் கொடுத்திருந்தார். ஏனென்றால் எங்களுக்கு அருகாமையில் திருவெரும்பூர் பிஹெச்இஎல் அந்த கனரக தொழிற்சாலை, மத்திய அரசு தொழிற்சாலையிலே 5ஆம் வகுப்பு சான்றிதழ் இருந்தால் சில பணிகள் எல்லாம் கிடைக்கும். தோட்ட வேலை, காவலர் வேலை, பியூனாக, இப்படி பல அலுவல்கள் கிடைக்கும். மத்திய அரசு வேலை, இந்த 5ஆம் வகுப்பு சான்றிதழ், இந்த ஏழை எளியவர்கள் எல்லோரும் 5ஆம் வகுப்பு சான்றிதழை பெற்றுவிட்டால் இப்படிப்பட்ட பணிகள் கிடைக்கும் என்பதற்காக என்னுடைய தந்தை செய்த கூடுதல் முயற்சியின் வழியாக பலருக்கும் வேலை கிடைத்திருக்கிறது. இவருக்கு ஏனோ தாமதமாக ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை அழைத்து வேலை கொடுத்திருக்கிறார்கள். வேலை கிடைத்தவுடன், அந்த முதல் சம்பளத்தை பெற்றவுடன், நாம் மட்டும் இந்த சான்றிதழ் அந்த ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் இந்த வேலை கிடைத்திருக்காதே என்ற நன்றி உணர்வோடு அவர் வீட்டை தேடி வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டு இங்கே தன்னுடைய காணிக்கையை செலுத்த வந்தார். இதை நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆச்சரியம். இதை கேட்டு முடித்தவுடன் அம்மா சொன்னார், பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் ஜபமாலை ஜபிக்க அடம்பிடிச்சீங்க, உணவு இல்லையே, ஆகவே ஜபமாலை தேவையில்லை என்று அடம்பிடித்தீர்கள். ஆனால் அவளுடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடுகிற ஒருவராகிலும் ஒருபோதும் உலகில் கைவிடப்பட்டதாக கேள்விப்பட்டதில்லை என்பதுதானே உண்மை? இதுதானே நம்முடைய விசுவாசம்? பார்த்தீர்களா அன்னை மரியாள், எப்படி தெரியும் நமக்கு இன்று உணவு இல்லை என்று? எவ்வளவு நாட்கள் கழித்து திடீரென்று இந்த மனிதர் இங்கே வந்திருக்கிறார் என்றால், இது அன்னை மரியாளுடைய கைங்கரியம் இல்லாமல் வேறு எப்படியாக இதை எடுத்துக் கொள்வது? எங்கள் அன்னை மறுபடியும் சொல்லுகிறாள், ஆகவே நீங்கள் எல்லோரும் மறுபடியும் வாருங்கள், மறுபடியும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு நன்றியாக முழந்தால் படியிட்டு இன்னொரு ஜபமாலை சொல்லுங்கள் பிரார்த்தனையோடு, நான் சென்று உணவு சமைத்து வருகிறேன். இந்த முறை அத்துணை பேரும் குதூகலமாக பிரமிப்போடு, வியப்போடு, நன்றியோடு, புகழ்ச்சியோடு, பசிமயக்கத்திலும் கூட முழந்தார் படியிட்டு திருஜபமாலையை கையிலேந்தி அற்புதமாய் பாடி கொண்டாடி மகிழ்ந்த அந்த புனிதமான தருணத்தை இந்த நேரத்திலே ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவிலே மிகுந்த நன்றியோடு நான் நினைவு கூறுகின்றேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய பிஞ்சு மனதிலே பதிந்து போன அற்புத சம்பவம் அது.
என்றும் கூட நினைத்து பார்க்கிறேன். எப்படி 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 இது சாத்தியம்? நாம் திடீரென்று கேள்விப்படுகிறோம், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு வானதூதர் வந்தார், திடீரென்று ஒரு தனவந்தர் வந்தார் என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம், புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே சின்ன வயதிலே பார்த்த அனுபவம், ஜபமாலை பக்தியிலே, அன்னை மரியாதையுடைய பக்தியிலே மிக ஆழமாக என்னை வேறு ஒன்று செய்திருக்கிறது. இன்று நான் என்னுடைய குருத்துவத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடிக் கொண்டிருக்கிறேன். 22 ஆண்டுகளாக நான் ஒரு குரு. என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில அன்னை மரியாதை பற்றியும் திரு ஜபமாலையின் மகிமைகளை பற்றியும் மிகுந்த புலகாங்கிதத்தோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு கர்வம் நிறைந்த பெருமை உண்டு. இப்படிப்பட்ட விசுவாச ஆழத்தில் வளர்ந்ததனால் என்னவோ அன்னை மரியாள் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி பல்வேறு இடங்களிலே அவளுடைய புண்ணிய தலங்கள் மிகச்சிறப்பாக வளர்ந்தோங்க ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறாள் என்பதையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். இன்று அச்சரப்பாக்கம் மலைமலை மாதா திருத்தலத்தில் இன்று ஆண்டு பெருவிழா. லட்சோபக்கணக்கான மக்கள் இன்று அங்கே கூடியிருப்பார்கள். ஆயருடைய தலைமையிலே திருப்பலி நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அன்னை மரியாளுடைய பக்தியை வளர்த்தெடுக்கின்ற ஒரு புனித தலத்திலே என்னையும் அந்த பக்தியை வளர்த்தெடுக்க அன்னை மரியாள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து மேலான விதத்திலே இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, திருஜபமாலை ஒரு சக்தி நிறைந்த ஆயுதம். ஜபமே ஜெயம். அன்னை மரியாள் மிக எளிமையானவள். தன்னுடைய திருக்காட்சியிலெல்லாம் அவள் மிக பிரதான காரியங்களை நம்மிடம் அவள் எதிர்பார்ப்பதில்லை. ஜபம் செய்யுங்கள், ஜபமாலை செய்யுங்கள், அதை மனுக்குலத்தினுடைய ஈடேற்றத்திற்காக ஒப்புக்கொடுங்கள், அதை என்னுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். யார் யாரெல்லாம் என்னுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் என்னுடைய திருமகனுடைய மாசற்ற தூய இருதயத்திற்கு நான் ஒப்புக் கொடுப்பேன். ஆகவே கனிவோடும் அன்போடும் அன்னை மரியாள் மனுக்குலத்தை இந்த திருஜபமாலை என்கின்ற ஆயுதத்தை ஏந்தி நம்மை ஜபிக்க அழைக்கிறாள். இன்று இந்த 21வது நூற்றாண்டிலே கணினிமயமான, இயந்திரமயமான, வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஜபமாலை பக்தி குடும்பங்களில் குறைந்து விட்டது என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே சொல்ல முடியும். நம்முடைய ஆலயங்களிலே ஜபமாலை பக்தி ஏறெடுக்கப்படுகிறது. நம்முடைய புனித தலங்களிலே ஜபமாலை வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் விஞ்சி நின்று நம்முடைய சாதாரண எளிய குடும்பங்களிலே அனுதின ஒரு ஜப அனுபவமாக குடும்ப ஜபமாலை இருந்து வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இன்று உங்களை, உங்களுடைய குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜபமாலை இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், மிக சொற்பமானவரை கை உயர்த்துவீர். காரணம் பலவற்றை நம்மால் சொல்ல நேரிடும். எல்லோருக்கும் பல நேரத்திலே பல வேளைகள் எல்லோரும் ஒன்று சேர வர முடிவதில்லை என்கின்ற பல்வேறு பதில்களை கூட நீங்கள் சொல்லி சமாளிப்பீர்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே திருஜபமாலை பக்தி முயற்சிகள் இன்று குறைய ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே இன்று குடும்பங்களிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். கணவன் மனைவிக்கிடையே உறவு விரிசல்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே அன்பும் பந்தமும் இல்லாமை, சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக பூதாகரமாக்குகின்ற தன்மைகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல், விட்டுக் கொடுக்க முடியாமல் சண்டையிலே முடிகின்ற வாழ்க்கை பயணம், நாம் விரும்புகின்ற குடும்ப ஆசீர்வாதங்கள் நாம் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து பெற வேண்டிய சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்ன?
கூடி ஜபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும் என்கின்ற அந்த விசுவாசம் இன்று குடும்பங்களில் குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட கூடி வந்திருக்கிற நாம் ஒருவேளை நாம் இப்படி ஒரு உறுதியை சொல்ல முடியுமா? அம்மா, எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்திலே நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து அனுதினம் விடுதலை பெற நீ சக்தி மிகுந்த ஆயுதமான திருஜபமாலை என்கின்ற ஜெயமாலையை கொடுத்தும் நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்ட தருணத்தை நினைத்து வருந்தி எங்கள் குடும்பங்களிலே ஒருவரோ இருவரோ மூவரோ வாய்ப்பிருப்பவர்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜபமாலை ஜபிக்க சித்தமாய் இருக்கிறோம் என்று ஒருவேளை இன்று நீங்கள் உறுதி ஒன்று எடுத்து விட்டீர்கள் என்றால் இன்று ஜபமாலை அன்னைக்கு அவள் தலையிலே சூட்டுகின்ற அற்புதமான கிரீடமாக இது இருக்க முடியும். ஆகவே இந்த எளிய விசுவாச அனுபவத்தை நம்முடைய குடும்பங்களில் கொண்டாடுங்கள். நீங்கள் இதை ஆலயங்களில் வருகின்ற பொழுது சில சமயங்களில் கூட்டாக ஜபிக்கின்ற இந்த ஜபமாலையோடு நின்று விடாமல் இந்த வாய்ப்புகள் இல்லாத தருணங்களில் எல்லாம் குடும்பங்களில் திருஜபமாலை செய்யுங்கள். அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய பலன் என்ன, என்னால் விளக்க முடியாது. ஒன்றை மட்டும் உறுதியாய் சொல்ல முடியும், நீங்கள் ஜபித்து பாருங்களேன், நிச்சயமாய் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இதை மட்டும் ஆழமாக அழுத்தமாக என் அனுபவத்திலிருந்து பல நூறு அனுபவத்திலிருந்து உறுதியாய் சொல்ல முடியும். இதனால் விளைவது என்ன என்னால் விளக்கம் சொல்ல முடியாது, ஆனால் உறுதியாய் சொல்ல முடியும், உங்கள் துன்பங்கள் அகலும், உங்கள் கண்ணீர் விலகும், உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், நீங்கள் விரும்புகின்ற தேவ ஆசீர்வாதங்கள் உங்கள் கதவுகளை தட்டும் என்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவளுடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடுகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. அன்னை மரியாளுடைய பரிந்துரையினுடைய பலம் அது. புனித பெர்னார்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்த அவர் இன்னும் கூட சொல்லுகிறார் ஒன்றை. அவருடைய வாழ்வு வரலாற்றை உற்று நோக்குகின்ற பொழுது அவர் இன்னொன்றை சொல்லுகிறார். அன்னை மரியாளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இடத்தை நாம் தர வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தான் அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்ற இடத்தின் வழியாக நமக்கு எண்பிக்கின்றார். பெர்னார்டு சொல்லுவார், இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் திட்டமிட்டிருக்கின்ற அருளையும் இரக்கத்தையும் தானே நேரிடையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பதில் அவர் அடைகின்ற ஆனந்தத்தை விட அதை தன் தாய் வழியாக கொடுப்பதிலே அவருக்கு பேரானந்தம் உண்டாம், அவருக்கு அது அலாதி பிரியமாம் என்று சொல்லுகிறார். இறைவன்தான் அருளை கொடுப்பவர். இந்த அருளை நேரடியாக நமக்கு கொடுப்பதில் அவர் அடைகின்ற ஆனந்தத்தை விட தன் தாய் வழியாக கொடுப்பதிலே அவருக்கு அலாதி ஆனந்தமாம். தன் தாய் யாருக்கு பரிந்துரை செய்கிறார்களோ அவர்களுக்கு முதலிலே தன்னுடைய அருளை அவர் தன் தாய் வழியாகவே கொடுத்து மகிழ்கின்றார். எவ்வளவு வல்லமையான கூற்று இது, எவ்வளவு உண்மை இதில் இருக்கிறது, எவ்வளவு ஆழமான விசுவாசம் இது. என் சகோதரனே சகோதரியே, தாய் திருச்சபையினுடைய மிகப்பெரிய பலம் அன்னை மரியாள். அன்னை மரியாளை கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து எடுத்து விட்டால் கத்தோலிக்க திருச்சபை நிர்மூலமாகிவிடும், தவிடுபொடியாகிவிடும், காணாமல் போய்விடும். எல்லா பெந்தகோஸ்தேக்காரர்களும் நம்மை பிரித்து மீந்து விடுவார்கள். நாம் இன்றும் 1000 ஆண்டுகளமாக வஜ்ர கோட்டையாக கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது என்றால் தாய் மரியாள் என்கின்ற அற்புதம், தாய் மரியாள் என்கின்ற அதிசயம், தாய் மரியாள் என்கின்ற ஆனந்தம், தாய் மரியாள் என்கின்ற அகமகிழ்வு இந்த தாய் திருச்சபையினுடைய ஊற்றாக இருக்கிறது. ஆகவே இன்றும் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடிகிறது. நம்மை பலரும் தாய் மரியாளை எடுத்து விடுங்கள் என்று அசைத்து பார்க்கிறார்கள்.
ஆனால் ஒன்றும் முடியவில்லை. தாய் மரியாளுடைய பரிந்துரை அத்துணை வலிமையானது. ஆகவே தாய்மரியால் என்கின்ற அற்புதத்திற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அவள் நமக்கு கொடுத்திருக்கிற திரு ஜபமாலை என்கின்ற ஆயுதத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இத்தோடு நின்று விடாமல் இதை நம்முடைய குடும்பங்களில் அனுதின பயிற்சியாக மாற்றுவோம். பெரியவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அன்னை மரியாவின் பக்தியில் வளர திரு ஜபமாலை பயிற்சியை உங்கள் குடும்பங்களை ஜபமாலை பள்ளிக்கூடங்களாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பங்களை ஜபமாலை பயிற்சி நிலையங்களாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பங்களை ஜபமாலை பல்கலைக்கழகங்களாக மாற்றுங்கள். ஏதோ இப்படியாக ஜபமாலை பற்றிய கண்காட்சியை பார்த்து பிரமித்து போவதை விட அதை நம்முடைய குடும்பங்களில் வாழ்வு அனுபவமாக மாற்றுகின்ற பொழுது அதனுடைய சாரத்தை, அதனுடைய வலிமையை, அதனுடைய ஆனந்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அன்னை மரியாள் பக்தி வழியாக, திரு ஜபமாலையை பக்தியோடு ஜபிப்பதன் வழியாக நாம் அனுபவிக்க இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். அன்னை மரியாள் நம்முடைய குடும்பங்களுக்கு, தாய் திருச்சபைக்கு, இந்த பங்கிற்கு, இந்த திருத்தலத்திற்கு இறைவன் கொடுத்த மாபெரும் அருள்வரம். இந்த அருள்வரத்தை கொண்டாடி இந்த திருப்பலி வழியாக நாம் அனைவரும் அன்னை மரியா பக்தியின் வழியாக இயேசுவினுடைய அருள் இறக்கத்தை அனுதினமும் அனுபவித்து மகிழ வரம் வேண்டுவோம். ஆமென்.